ஓகே ஆல் ரைட். இல்லை நான் இப்போ கொஞ்சம் வெளியே இருக்கேன், வந்துட்டு பேசுகிறேன். ஓகே ஃபைன், தேங்க்ஸ். ஒன் சார், உங்கள் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? யா ஒன் செகண்ட். தேங்க்யூ. யா ஒன் வாட் வாஸ் தட்? ஒன் ரெட் வெல்வெட் பேஸ்ட்ரி. சாரி சார், அது இப்போது இங்கே ஸ்டாக் இல்லை சார். சார் நீங்கள் பட்டர்ஸ்காட்ச் ட்ரை பண்ணுங்கள், அது இங்கே ரொம்பவே ஸ்பெஷல். நோ 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 தேங்க்ஸ். நீ கிட்ட எதுக்கு போய் சொன்னே? சார் நானா? நான் உங்க கிட்ட போய் சொல்லலையே. நீ கிட்ட ரெட் வெல்வெட் பேஸ்ட்ரி முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னா அப்ப இது என்ன? ஓ சார், இது ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு சார். சோல்ட் அவுட்னா என்ன அர்த்தம்? சார் நீங்க ஒரு பொண்ணோட செல்ஃபி எடுத்துட்டு இருந்தப்போ அப்போ ஒருத்தங்க இதுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. இங்க பாரு, எனக்கு தெரியும் இது இங்க இருக்கிற பெஸ்ட் பேஸ்ட்ரி ஷாப், சோ அதனால தான் இந்த ஆட்டிட்யூட். நான் உனக்கு டபுள் பேமெண்ட் கொடுக்கறேன், அந்த பேஸ்ட்ரி எனக்கு கொடுத்துரு. ஓகே சார், நான் ஓனர் இல்ல சார். ட்ரிபிள் ட்ரிபிள் தி அமௌண்ட். ஓகே சாரி சார். நான் உனக்கு அவ்வளோ டிப்பும் கொடுக்குறேன், இப்போ சொல்லு. சாரி சார், ஐ எம் நாட் த ஓனர். நான் அப்படி பண்ணக்கூடாது சார். நீங்களே அவங்க கிட்ட பேசுங்களேன், ஒருவேளை அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா நாங்கள் உங்களுக்கு இந்த பேஸ்ட்ரியை கொடுத்துட்றோம். ஓகே ஃபைன், இப்போ உனக்கு டிப்பே கொடுக்க மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச், நானே பேசிக்கிறேன். எங்கே இருக்காங்க சொல்லு. ஐ டாக் டு ஹர். நான்தா. சோ உனக்கு ரெட் வெல்வெட் பேஸ்ட்னா பிடிக்குமா? உங்களை விட கம்மிதான். நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, என்னோட ஆர்டரை கேன்சல் பண்ணிடுங்க, அந்த பேஸ்ட்ரியை அவர் கொடுத்துருங்க. இல்ல இல்ல, நீங்க ஒன்னு பண்ணுங்க, அந்த பேஸ்ட்ரியை நீங்க இவளுக்கே கொடுத்துருங்க, அண்ட் என்னோட ஆர்டரையும் கேன்சல் பண்ணிடுங்க. நான் அதை கொடுக்கவே இல்ல. இல்ல இல்ல, நீங்க இவருக்கே கொடுத்துருங்க. ஐ இன்சிஸ்ட், நீங்க இவளுக்கே கொடுத்துருங்க. ஓகே, நான் தான் சொல்றேன்ல, ரெட் வெல்வெட் பேஸ்ட்ரிக்கு ஆர்டர் வந்திருக்கு. ஒருவேளை நீங்க ரெண்டு பேருமே இந்த ஆர்டர் கேன்சல் பண்றீங்கன்னா நாங்க இந்த பேஸ்ட்ரியை வேற ஒருத்தவங்களுக்கு கொடுக்கலாமா? வேண்டாம். நீங்க ஒன்னு பண்ணுங்க, அந்த ரெட் வெல்வெட் பேஸ்ட்ரியை என்னோட கேரா கொடுத்துருங்க. ஆர் யூ ஷூர்? ஹா, அந்த பேஸ்ட்ரி மேல எங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு, வேற யாரும் சாப்பிட கூடாது. ஓகே, நாங்க ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். ஆல் ரைட். Thank you. Let's go. Childish-ஆ இருக்கிற ஒரு பெரியவர், mature-ஆ இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு, இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப cute-ஆ இருக்காங்க. அது சரி, நீ வாங்கின பேஸ்ட்ரி எனக்கு எதுக்கு கொடுக்க பார்த்த? எங்க அம்மா எப்பவுமே ஸ்வீட்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்வாங்க. ஆனா நீங்க அந்த ஆண்டியோட சண்டை போடும் போது எனக்கு ஒண்ணு புரிஞ்சது, என்னை விட உங்களுக்கு ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு. எனக்கு music music pidikuma unakku? My father is a singer, music vandhi en rathathula irukku. Nama rendu perukku evlo similarities irukla, edho oru appa ponnukku irukra maadhiri. Ana namba father and daughter illaye, yaarukku theriyum? Enna I mean, pona janmathila enakku unga kooda pesuradhu romba pidikum, ana sila vishayam enakku suthama puriyadhu, adanalae pona janma matter enakku puriyadhu. உண்மையை சொல்லணும்னா எனக்கும் உன் கூட பேசுறது ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் சரி, நீ இவ்வளோ நாளாக என்னை வந்து ஏன் பார்க்கல சொல்லு. நீ என்கிட்ட நேத்து அந்த ஆக்சிடென்ட்டை பத்தி சொன்னல்ல, என்கிட்ட சொன்னதோட விட்டுடணும், வேற யார்கிட்டயும் இதை பத்தி நீ சொல்லவே கூடாது. என்னாச்சு? அது ஒரு லாங் ஸ்டோரி, ஷார்ட்டாக என்னால் சொல்ல முடியாது. அது சரி, நீங்கள் என்னை இவ்வளோ நாள் மீட் பண்ணல. நான்
ஆக்சுவலி எனக்கு கூட ரொம்ப பெரிய ஸ்டோரி, காம்ப்ளிகேட்டட் கூட. உனக்கு இது கண்டிப்பா புரியாது, நீ கிடில. அண்ட் இந்த கிட்டி பிடிவாதக்காரி கூட. ஆக்சுவலி இந்த கதை பெருசு மட்டும் இல்ல, ரொம்ப சேடு கூட. உனக்கு நான் இந்த சேட் ஸ்டோரியை சொல்லி நம்மளோட ரெட் வெல்வெட் பேஸ்ட்ரியோட டேஸ்ட் கெடுக்க விரும்பல. ஓகே, லெட்ஸ் என்ஜாய் தி பேஸ்ட்ரி. ஓகே, லெட்ஸ் என்ஜாய் தி பேஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் பைட் உங்களுது. இல்ல, ஃபர்ஸ்ட் பைட் உன்னோட தான். இல்ல, உங்களுக்கு. சரி, நான் பேப்பர்ல சைன் பண்ணிடுறேன். தேங்க்யூ. இந்த கியாரா இருக்காளே, கேக் வாங்கிட்டு வர ஏன்னா இவ்வளவு லேட் பண்றான்னு தெரியல, நான் போய் பாக்குறேன். கியாரா, எங்க பாட்டி எப்பவுமே சொல்லுவாங்க, ஒருத்தங்களுக்கு ஊட்டி ஊட்டி சாப்பிட்டா அன்பு வளருமா. அத நான் கூட நம்பிட்டேன். ஆக்சுவலி நான் இதே விஷயத்த இன்னொருத்தங்க மேல டெஸ்ட் பண்ணேன், அதுக்கு வந்த ரிசல்ட் பாசிட்டிவ். ஷேர் பண்ணி சாப்பிடுறதுனால அன்பு அதிகமாகும். உண்மையாவா? உங்க பாட்டி சொன்னாங்கல, சோ அதனால நானும் டெஸ்ட் பண்ணலாம் பார்த்தேன். மேய், நீங்க இவ்ளோ லவ்லியா இருக்கீங்க, எவ்ளோ கியூட். நான் எப்பவுமே கியூட்னஸ்ல எனக்கு மட்டும் தான் உரிமை இருக்குன்னு நினைச்சேன். அது என்னன்னு பார்த்தனா, ஏ லைஃப் உன்னோட சேர்ந்துருச்சுல, அதனால உன்னோட சேர்ந்து நானும் கியூட் ஆயிட்டேன். கனெக்ஷன் அந்த போன ஜென்மத்து தான் இருக்கலாம். நாளைக்கு நீங்க என்ன பண்றீங்க? நாளைக்கா? எதுக்கு? எதுவா இருந்தாலும் சரி, ஆபீஸ் மீட்டிங், ஷாப்பிங் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுங்க. நாளைக்கு நீங்க ஸ்கூலுக்கு வரணும். நாளைக்கு ஸ்கூல்ல எங்க காம்படிஷன் இருக்கு, அதுல நான் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன். இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் நாளைக்கா? ஐ மீன் நான் வரலாமா? ஏன்னா ஜென்ரலா ஸ்கூல்ல நடக்கிற எல்லாத்துக்குமே மாம் டாட தான் வர சொல்லுவாங்க, நான் எப்படி வர முடியும்? அங்க ரிலேட்டிவ்ஸ் கூட வரலாம். ரிலேட்டிவ்ஸா? ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கோட் சென்ட் பண்ணி விடுறேன். நீங்க ஃபேக் டாடியா ஆகுவீங்க. நீங்க என்னோட ரிலேட்டிவ் ஆவறது பெரிய விஷயமா என்ன? ஏன்னா நாளைக்கு என்னோட டாட் பிஸியா இருக்காரு. ஐ மீன் ஐ நோ அவர் பிஸியா தான் இருப்பாரு, அதனாலதான் அவருக்கு அட்வான்ஸா சொல்றேன். சோ நீங்க இப்ப என்னுடைய ரிலேட்டிவா இருந்தாலும் சரி, ஃபேக் டாடியா இருந்தாலும் சரி, ஆனா நாளைக்கு நீங்க என் அம்மா கூட தான் வரணும். ஓ, மாம் கூடவா? டோன்ட் வரி, ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு என்னுடைய அம்மாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகே, அண்ட் நீங்க ரெண்டு பேரும் எனக்காக சேர் பண்ணுங்க. ஓகே, வருவீங்களா? வாங்க, ஏன்னா எங்க அம்மா கூட சூப்பர்மேனை பார்க்கணும்ல. ஓகே, நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நீ எப்பவுமே என்ன எதுக்கு இப்படி சூப்பர்மேன்னு கூப்பிடுற? சூப்பர்மேன் இந்த உலகத்தையே காப்பாத்துவாரு. நீங்க எங்க அம்மாவை காப்பாத்துனீங்க, ஐ மீன் என் உலகத்தை காப்பாத்துனீங்க. சோ நீங்க என் சூப்பர்மேன் தானே? மை ஹீரோ. ஹே, பை தி வே, இது உன்னோட தான். எங்க வீட்டுல விட்டுட்டு போயிட்ட. கை காட்டு. ஒன் செகண்ட். பர்ஃபெக்ட். இந்த கியாரா இருக்காளே,
பிரக்யா, நான் யாருன்னு தெரியுதா? அது நீங்க என்ஜிஓல வேலை பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, பேரு ஞாபகம் வரல. அட, பேர்ல என்ன இருக்கு? மனுஷங்க பண்ற வேலைதான் அவங்களுக்கான அடையாளமே. நாங்க ஆரம்பிச்சு வச்ச அந்த வேலை நல்லபடியா போகுதா? உங்க ரெண்டு பேரோட தாம்பத்திய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? அவனோட கரியர் கூட இப்ப ரொம்ப டாப்ல இருக்குல்ல. அட, ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் நான் அவனோட சூப்பர் ஹிட் பாட்டு கேட்டேன். ஆஹாஹா, என்னமா பாடினா? பாட்டுல அவன் எந்த பொண்ண பத்தி பாடிக்கிட்டு இருந்தானோ, யாரோட காதல்ல பைத்தியமா இருக்கானோ, யாரால அவன் எந்த அளவுக்கு முன்னேறினானோ. அந்த பொண்ணு நீதானே பிரக்யா? உன்னை பத்தி தானே அந்த பாட்டு எழுதுனா அபி? இல்லங்க, அவரு யார பத்தி பேசினாருன்னு எனக்கு தெரியாது. நீ இல்லன்னா அட கடவுளே, மறுபடியும் சக்களத்தி தோலை ஏதாவது ஆரம்பிச்சிடுச்சா என்ன? அபி எனக்கு தாலி கட்டின புருஷன், அண்ட் நான் இப்போ அவனோட பொண்டாட்டி. நான் கிளம்புறேன், உங்களுக்கு இன்வைட் நான் போன்ல அனுப்பிடுறேன். ஓகே, அது சரி. நீங்க தனியா வந்த? உங்க கூட யாரும் வரலையா? எங்க அம்மா வந்தாங்க, வெளியே எனக்காக வெயிட் பண்றாங்க. இல்ல, தனியா அனுப்பிட்டாங்களா? நான் சின்ன பொண்ணு தான், ஆனா கை குழந்தை கிடையாது. ஏய், உங்க அம்மா உன்னை பத்தி இல்ல, மத்தவங்கள பத்தியாவது கவலை பண்ணணும்ல. அதாவது இவங்கள உங்ககிட்ட இருந்து யார் காப்பாத்துவாங்க? வெரி ஃபனி, என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாத்த முடியாது. நான் காப்பாத்துவேன். யூ நோ வை? Because I am Superman. நான் எப்படி காப்பாத்துவேன்னு கேளு. எப்படி? உன்னோட பேசிக்கிட்டே இது பாரு, நீ என்னோட பேசிட்டு இருக்க. அப்ப மத்தவங்களை தப்பிச்ச மாதிரி தானே? சோ நாளைக்கு கண்டிப்பா ஸ்கூலுக்கு வருவீங்களா? வருவேன். ப்ராமிஸ் பண்ணுங்க. ப்ராமிஸ்? பிங்கி ப்ராமிஸா? பிங்கி ப்ராமிஸ் தான். அதை விட பெருசு காட் ப்ராமிஸ், அதை உங்களால உடைக்கவே முடியாது. டாடி ப்ராமிஸ், நான் கண்டிப்பா வருவேன், உனக்காக சியர் கூட பண்ணுவேன். ஓகே, நீங்க டாட் ப்ராமிஸ் கொடுத்துருக்கீங்க, நான் உங்களுக்கு டாட்டர் ப்ராமிஸ் கொடுக்கறேன். நான் உங்களுக்கு கிஸ் கொடுக்கறேன். நீங்க இப்போ சேடா இருக்கீங்களா? இல்லையே. சேடா இருக்கீங்க? நீங்க வெளிய சந்தோஷமா இருக்கீங்க, ஆனா உள்ள சேடா இருக்கீங்க. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? நீங்க எங்க குடி இருக்க வேண்டியதுதானே? நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருப்போம். உண்மையே சொல்லணும்னா எனக்கு கூட உன் கூடயே தான் இருக்கணும்னு இருக்கு. ஆனா இங்க நம்மளோட சொசைட்டி இருக்குல்ல, அது அப்படி பண்ண விடாது. ஆக்சுவலி மாம் டேடுங்கிறவங்க அவங்களோட குழந்தைங்களை மத்தவங்களோட ஷேர் பண்ண மாட்டாங்க. எங்க அம்மா அதுல டாப்பருக்கு டாப்பர். ஆக்சுவலா அவங்களுக்கு எங்க டேடியோட ஷேர் பண்றது கூட பிடிக்காது. உங்களையும் ஷேர் பண்ண விட மாட்டாங்க. ஓகே, சரி, உங்களுக்கு பொண்ணு யாரும் இல்லையா? நீங்க ரொம்ப நல்ல ஃபாதர். I mean, எனக்கு நல்ல ஃபேக் டாடியா இருந்திருக்கீங்க. அப்ப உங்க பொண்ணுக்கு ரொம்ப நல்ல ஃபாதரா இருப்பீங்கல்ல? சொல்லுங்க, உங்களுக்கு பொண்ணு ஏன் இல்ல? நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். நாளைக்கா? நீ கொஞ்சம் பெரிய பொண்ணாவல்ல, அப்போ எனக்கு எதுக்கு பொண்ணு இல்லைன்னு நான் சொல்றேன். அப்போ நான் உங்ககிட்ட எனக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும் எல்லாத்தையும் டீடைலா சொல்றேன். யார்கிட்ட இருந்து உங்களுக்கு பொண்ணு வேணும்? பிரக்யா, ஏதாவது சொல்லுமா? ஏன் பேச மாட்டேங்கிற? எல்லாம் ஓகே தானே பிரக்யா? எல்லாம் ஓகே தாங்க. அப்ப நான் கிளம்புறேன். பிரக்யா சொல்லேம்மா, என்ன ஆச்சு? நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன், இப்ப சொன்னாலும் உனக்கு புரியாது. இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சு, உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பொண்ணு வேணும். பாத்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்தா கூட நான் தான் உங்களுக்கு ஃபேவரட்டா இருப்பேன். அப்படியா? You will always be my favorite. Always. எனக்கு பொண்ணு இருந்திருந்தா கேரா மாதிரி தான் இருந்திருப்பா. ஏன்னா அவன் என் பக்கத்துல இருந்தாலே அவன் என் பொண்ணுங்கிற ஃபீலிங் தான் எனக்கு வருது. பிரக்யா, இவ உன்னோட பொண்ணா? இவ அப்படியே அப்பா மாதிரி இருக்கா? இல்ல, இவ என்னோட பொண்ணுதான். இவளோட அப்பா மிஸ்டர் கிங். 7 வருஷம் முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆச்சு. நான் அவசரமா போகணும், கேரா போலாமா? பிரக்யா, பிரக்யா ஒரு நிமிஷம் நில்லு, பேசாம என் கூட வா. ஒரு கேக் சாப்பிடுறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? ஆனா அம்மா, நீங்க ஒருத்தவங்களை மீட் பண்ணணும்.
நான் யாரையும் பார்க்க வேண்டாம், ஒன்னும் பேச வேண்டாம். காலையில இருந்து ஒன்னு சாப்பிடல, லஞ்ச் டைம் வேற ஆயிடுச்சு. முதல்ல கார்ல ஏறு. அம்மா, நீங்க என்ன கட்டாயப்படுத்துறீங்க தெரியுமா? நீயும் என்ன இப்படி எப்பவும் தொல்லை பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமா? நான் உன்கிட்ட ஏற்கனவே எந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்டயும் பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. நான் ஸ்ட்ரேஞ்சரோட ஒன்னு பேசலமா, சூப்பர்மேன் கிட்ட பேசிட்டு இருந்தேன். நான் உங்களை சூப்பர்மேன் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சேன். ஹலோ, நான் யாருன்னு தெரியுதா? இல்லையா, நாங்க உங்க வீட்டுக்கு வந்தோமே, என்ஜிஓல இருந்து. பெண்களுக்காக நாங்க சண்டை போடுவோம். ரெண்டாவது கல்யாணம் ஆச்சு, அப்புறம் அவளோட பொண்ணு. அந்த குழந்தை ரெண்டாவது ஹஸ்பண்டோடது உங்களோடது இல்லைன்னா என்னால புரிஞ்சுக்க முடியல. லைஃப்ல இப்படி நடக்கிறது சகஜம்தான். கியரா, என்ன பண்ற? அடிபட போகுது. சாவி, சாவி எதுக்கு கீழே போட்ட? இந்த சாவி யார் கடிக்குதோ அவங்க சொல்றதை இவங்க கேட்கணும். என்கிட்ட இந்த சாவி கடிச்சதுன்னா நீங்க சூப்பர்மேன் பார்க்க வரணும். அம்மா கைக்கு சாவி கடிச்சா பேசாம வீட்டுக்கு போய் சாப்பிடணும். 1, 2, 3, go! ஓகே, சாவி இப்ப அம்மா கைக்கு கிடைச்சிருச்சு. நீ பேசாம வீட்டுக்கு வந்து லஞ்ச் சாப்பிடணும், சரியா? சாப்பிட்டதுக்கு அப்புறம் அம்மா கூட பேசலாம். அந்த லேடி சரியா பார்க்கலன்னு நினைக்கிறேன். யாரையோ பார்த்து பிரக்யா நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. பிரக்யாக்கு பொண்ணா? Unbelievable. கியரா, 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 ப்ளீஸ் சாப்பிடு. யூ ஹேவ் டு ஃபினிஷ் யுவர் ஃபுட். நான் சாப்பிட மாட்டேன். கியரா, மறுபடியும் நான் சொல்றதை கேட்க மாட்டேங்க. நீங்க மட்டும் நான் சொல்றதை கேக்குறீங்களா என்ன? நான் மட்டும் ஏன் கேட்கணும்? ஏன்னா பசங்க அம்மா சொல்றதை கேட்கணும். ஏன்னா அம்மா பசங்களுக்கு எது நல்லதோ அந்த விஷயத்த மட்டும்தான் சொல்லுவாங்க. அதனால அம்மா சொல்றத கேட்கணும், அதுபடிதான் நடக்கணும். இந்தா இங்க பாருங்க, நம்ம அம்மா பொண்ணுலாம் அப்புறம் முதல்ல நம்ம ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட் சொல்றத கேட்கணும், ஆனா நீங்க மட்டும் தான் உங்க பேச்சே கேட்கணும் சொல்றீங்க. நீங்க எப்பவுமே நீங்க சொல்றத கேட்கணும் சொல்லுவீங்க. அப்படி இல்ல கியரா, அது வந்து இனிமேல் நான் உங்ககிட்ட பேச விரும்பல. கியரா, கியரா, ப்ளீஸ் எங்க பாரு, சாப்பாடு மேல கோவத்தை காட்டக்கூடாது. நீ முதல்ல சாப்பிடு, அப்புறமா. கியரா, காலையில இருந்து நீ எதுவும் சாப்பிடல, ப்ளீஸ். ஓகேமா, ஐ அம் சாரி. சாரி சொன்னா எல்லாம் சரியா போயிடுமா? நம்ம தான் கேக் ஷாப்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டோம்ல. நீங்க ஒரு தடவை என்னோட சூப்பர்மேனை பாத்துக்கணும். வருவேன் கியாரோட ஃபேவரட் பாஸ்தா. இந்தா, ஒன் மோர். சச் எ குட் கேர்ள். சோ, ஷோக்கு ரெடி ஆயிட்டியா? நான் எப்பயும் ஷோக்கு ரெடி ஆயிட்டேன். ஷோல நான் தான் பியூட்டி, அண்ட் சனி தான் பீஸ்ட். அம்மாக்கு நீங்க பியூட்டி அண்ட் பீஸ்ட் ப்ளே பண்ண போறீங்கன்னு தெரியும். அண்ட் மம்மி உன்னோட ட்ரெஸ் கூட ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா உன்னையும் நான் ரெடி பண்ண போறேன். என்னோட
சூப்பர்மேன் என்னோட பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் பட்டி. வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவரு. அப்படினா அவரை பார்த்தே ஆகணுமே. உன்னோட வெரி வெரி க்ளோஸ் பட்டிய பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் பட்டிய பார்க்கணுமே. நான் கண்டிப்பா மீட் பண்ணுவேன். ஹா. ஓ, ஐ ஃபோகட். என்ன பண்ண போற நீ? நான் சூப்பர்மேனுக்கு இன்விடேஷன் அனுப்பதே மறந்துட்டேன். கியாராக்கு இந்த அளவுக்கு க்ளோஸ் ஆன அந்த சூப்பர்மேன் யாருன்னு தெரியலையே. அவரு கண்டிப்பா டிப்ரெஸ்டா தான் இருப்பாரு. நாளைக்கு அவரை பார்த்தா தெரிஞ்சு போயிடும். அவரை நிச்சயமா நான் மீட் பண்ணணும்.